வீட்டிற்கும் தரகை போல் என் முன் வீட்டிற்கும் மதிப்பிற்கு அவை தலைவர் அவர்களே, நீதி வல்வா நீதி வழங்க காத்திருக்கும் மத்தியஸ்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், சமூக வலைத்தளங்களால் விளையும் நன்மை தீமைகள். ஆம், நாம் வாழ்கின்ற தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் பொதுசன ஊடகங்களை விடவும் சமூக வலைத்தளங்கள் மக்கள் மத்தியில் ஊடுருவி ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக திகழ்கின்றன. மக்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒரு மீடியாகவும் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை இணைக்கும் பாலமாகவும் சமூக வலைத்தளங்கள் விளங்குகின்றன. சமூக வலைத்தளங்களினூடாக பயனடையக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் தத்தமது ஆர்வங்களுக்கும் ஈடுபாடுகளுக்கும் ஏதுவான பல்வேறு விடயங்களை தமக்குள் பகிர்ந்து கொள்கின்றனர். விளையாட்டு, சுகாதாரம், மருத்துவ குறிப்புகள், சமயம், சமூகவியல் என பல்வேறு துறைகளில் நாளாந்தம் பலதரப்பட்ட செய்திகளையும் ஆக்கங்களையும் நம்மில் பல சமூக வலைத்தளங்களினூடாக பெற்றுக்கொள்கின்றனர். வாழ்வில் ஏனைய விடயங்களில் எவ்வாறு ஹலால் ஹராம், ஆகுமானவை ஆகாதவை, கடமையானவை தடுக்கப்பட்டவை, விரும்பத்தக்கவை விரும்பத்தகாதவை என வரையறைகள் இருக்கின்றனவோ அவைகள் சமூக வலைத்தளங்களிலும் இருக்கின்றன. இது பற்றி சூரா ஹுஜ்ராத்தில் அல்லாஹ் தஆலா பின்வருமாறு குறிப்பிடுகிறான். முஹ்மின்களே, ஃபாசிக் தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்வு விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லையில் அறியாமையினால் குற்றமற்றொரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம். பின்னர் நீங்கள் செய்தவை பற்றி நீங்களே கை செய்தப்படுபவர்களாக ஆவீர்கள். நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களுக்கு மத்தியிலான உறவில் விரிசல் ஏற்பட்டு சமூக வலைத்தளங்களில் தமது கவலைகளையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து ஆறுதல் தேடும் மக்கள் எத்தனை எத்தனை பேர்! சூரா அர்ரஹ்ம் தனது 68வது வசனத்தில் இது பற்றி விளக்குகிறது. நேர்வழிப்பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால், அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹ்வின் நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வின் நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க. இவ்வாறான தெளிந்த வழிகாட்டல்கள் எம்மை படைத்தவன் இருந்து வந்திருந்தும், அது குர்ஆன் ஊடாகவோ அல்லது தொழுகையின் ஊடாகவோ மன நிம்மதியை தேடுவதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்களில் திருப்தியையும் மன நிம்மதியையும் தேடுவோர் ஏராளம் ஏராளம். ஓய்வு நேரங்களில் சமூக வலைத்தளங்களை வீணாக கழித்துக் கொண்டிருப்போர் தனது ஓய்வு நேரம், தனது வயது, தான் சம்பாதித்தது போன்ற பல்வேறு கேள்விகளை விலாவரியாக இறைவன் மறுமையில் விசாரிப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறைவனின் சன்னிதானத்தில் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. நாம் உலகில் கழித்து ஒவ்வொரு வினாடியும் அங்கே பதியப்பட்டு அப்படியே எல்லோருக்கும் முன்னால் எமக்கு காண்பிக்கப்படும். அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும், இழிவு அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்களே, அது அந்த நாள்தான் அல் மாரிஜ். ஆகவே அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு மறுமை நாளை பயந்து நமது மனோ இச்சைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழும் நிலையில் இருந்து மீள்வோமாக. நம் வாழும் காலப்பகுதி இருயச்சத்திற்கும் மிகவும் சவாலான காலமாகும். இறைவனை எல்லா நிலைகளிலும் அஞ்சி சமூக வலைத்தளங்களை அவனுக்கு விருப்பமான விதத்தில் மாத்திரம் பயன்படுத்திட உறுதி பூணுவோமாக. வஸ்ஸலாம்.